ஸோ வந்துட்டு நான் இப்போ துணி காய போடுறேன். எங்கள் அம்மா வந்து நேற்று நைட்டு துவைச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், வடிச்சாச்சு. இதோட வடிஞ்சதுக்கப்புறம் அம்மா எடுத்து உள்ள வச்சாங்க. இது சும்மா இதோட செதில் மட்டும் எடுத்து வாளும் இதுக்குள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுக்க போகிறோம். ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட கடைசி நாள் டே ரொட்டீன் வீடியோ தான். ஸோ நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். நான் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன் உலக்காயிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். நான் வந்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் தண்ணி காய வச்சேன். என் தம்பி தங்கச்சி எல்லாம் குளிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு சாப்பாட்டுக்கு ஒலை காஞ்சிட்ருக்கு. ஒலை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். ஸோ வந்துட்டு நான் இப்போ துணி காய போடுறேன். எங்கள் அம்மா வந்து நேற்று நைட்டு துவைச்சிட்டாங்க. நைட்டு வந்துட்டு காய போட முடியல. அதனால் வந்துட்டு நான் மார்னிங் வந்துட்டு துணி எல்லாத்தையும் காயப்பட போகிறேன். ஏன்னா நைட்டு தான் தண்ணி வந்து தான். ஸோ வந்துட்டு நாங்கள் அப்படியே துவைச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம். எல்லா துணியும் வந்து காயப்போட்டலாம். வேஷ்டி சட்டை அப்பாவோடது, தம்பியோடது, என் தங்கச்சியோடது. ஸோ என்னோடய துணியை வந்துட்டு இனிமேல் தான் துவைக்கணும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம துணி துவச்சி போட்டுடலாம். ஸோ துணியெல்லாம் காய போட்டாச்சு. இன்னும் ஏன் துணியெல்லாம் துவைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி துவைக்கலாம். உலகம் வந்து காயுது. அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சலாம். ஏன் அப்படின்னா எங்கள் அக்காவும் எங்கள் பாப்பாவும் வந்திருக்காங்க. பாப்பா எந்திக்கிறதுக்குள்ளே வேலை செஞ்சால் தான் உண்டு, இல்லைனா அவ்வளோ பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க. ஸோ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது கிச்சனு. இருந்தாலும் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையை பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவி எடுத்துட்றேன். இந்த இருக்கிறதுலே பாத்திரங்கள் வந்து பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், எப்போவும் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நான் பாத்திரம் கழுவிட்டு நான் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் கிடக்கிற பாத்திரத்தில் கழுவி வச்சிட்றேன். கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு அரிசியை ஊற வச்சுட்டேன். ஸோ உலை காஞ்சிச்சு, நம்ம அரிசியை போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இந்த கேர்ள்ஸோட ரொட்டீன் ஒர்க்கே விதமாக இருக்கும். குரங்கு மாதிரி இருக்கும். இந்த வேலை முடிக்கிறதுக்குலாம் அந்த வேலை முடிக்கணும், அந்த வேலை முடிக்கிறதுக்குலாம் இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாவிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பூண்டு உரித்து பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள், வீட்டெல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி படுத்ததெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. பாத்திரம்லாம் கழுவியாச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உலை கொதிச்சிட்ருக்கு. உலை கொதிக்கிற சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்குறீங்களா? வாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தண்ணி கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க. இப்போ அரிசி வந்து வெந்துருச்சு நல்லா. சாரி, கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிச்சிடலாம். ஸோ சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடை வடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு சாப்பாடு. இப்போ நான் வந்துட்டு இதில் வடிக்க போகிறேன். எப்படி வடிக்கிற அப்படின்ற பாருங்கள். அவ்வளோதான், வடிச்சாச்சு. இதோட வடிஞ்சதுக்கப்புறம் அம்மா எடுத்து உள்ள வச்சிடலாம். நான் வந்துட்டு கொஞ்சமும் பூண்டு குழம்பும் பச்சை பயிரும் கடைய போகிறேன். ஸோ நான் வந்து பூண்டு உரிக்க போகிறேன். பூண்டு உரிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பாசிப்பருப்பு பச்சை பயிர் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ எல்லோரும் பச்சை பயிர் கடையிற மாதிரி தான் கடைய போகிறேன். என்னென்னா பச்சை பயிர், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் தாளிக்க போகிறோம்.
பச்சை பயிறு சுண்டல், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு மிளகா, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் வந்து சீரகம். ஸோ இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். இப்போ வந்து இதை நம்ம 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இதை தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. பூண்டு குழம்பு நான் வச்சுட்டேன். ஸோ நான் வந்துட்டு சாப்பிட்டாச்சு, காலையில் தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயில் அடிக்குது நல்லா. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கி வச்சுருக்காங்க, மீன் குழம்பு வைக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்கணும். நாங்கள் வந்துட்டு தரையில் தான் துவைப்போம், அதுவும் இல்லாமல் கல்லில் தான் துவைப்போம். மிஷினில் நாங்கள் இது நடவடிக்கை துவைச்சது கிடையாது, அது எங்களுக்கு செட்டும் ஆகாது. ஸோ இதுவே எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன், அலசியணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது மீன் வந்துட்டு கழுவி பொரிக்கிறதுக்கு மீன் மசாலா தடவி வெயிலில் வச்சிடலாம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா மீன் வேற செய்யணும்ல அதனால். ஸோ நான் வந்துட்டு மீனை க்ளீன் பண்ணிவிட்டு மீனுக்கு தேவையான மசாலாலாம் வந்து போட்டு வைக்க போகிறேன். நான் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் மீன் குழம்பும் மீன் பொரிக்கிறதும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, நம்ம அதை அந்த வேலையை பார்த்துடுறேன். இதுதான் மீன். ஸோ அவங்க கழுவி கொடுத்தவங்க மீன்காரங்க வந்துட்டு இதை சும்மா இதோட செதில் மட்டும் எடுத்து வாலும் இதுக்குள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து மீன் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் தண்ணியை ஊற்றி இந்த செதிலெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களை பார்க்குறேன். மீன் வந்துட்டு நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் மசாலா வந்து இதுக்கு வந்து தடவி வைக்க போகிறேன். மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு, பொரிச்சது. ஸோ இது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டு வந்துட்டு நான் தட்டி போடுறேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், மீன் பொரிச்சது வந்து ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் மீன் பொரிச்சதும் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹாய். ஸோ அவ்வளோதான், மத்தியானம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, குழம்பு வச்சாச்சு, இன்னும் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எங்கள் குட்டிமாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். அவளுக்கு ஊட்டி விடும்போது அப்படி நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என் குட்டிமா கூட விளாண்டுட்டு அவளை தூங்க வைக்கணும். அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஒர்க்கு, ஏன்னா நாளைக்கு நியூ இயர்ன்றனால இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நைட்டு இட்லிக்கு மாவு அரைக்கணும், நைட்டுக்கு டின்னர் செய்யணும். ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டான், வீட்டையும் தொடச்சி விட்டுட்டான். இன்னும் வந்துட்டு எனக்கு நைட்டுக்கு வேலை இருக்குது. ஓகே, நான் நைட் பார்க்குறேன். அரிசி வந்து ஊற வச்சாச்சு, 5 டம்ளருக்கு 1 டம்ளர் வந்துட்டு உளுந்து. ஓகேவா, இது ஊற வச்சாச்சு, இது பாதி ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்லிக்கு ஊற வச்சிட்டேன், ஊற வச்சுட்டு அது வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் அதை அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஏற்கனவே பார்த்தமாலே கழுவி தான் இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, சாரி சாப்பிட்ட தட்டு, அப்புறம் பாத்திரம் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு சமம் வந்துட்டு குவிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் நைட்டுக்கு அப்படின்னா, சப்பாத்தி சுட்டுட்டு சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு மாதிரி வச்சு நைட்டுக்கு வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், நான் வந்துட்டு இங்கே க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இன்னும் அதை வேறு ஒரு பக்கம் கழுவணும். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் சப்பாத்திக்கு மாவு வந்துட்டு நான் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்ற டைமுக்கு சுட கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மாவு தான் பிசைய போகிறோம். வாங்க, நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். ஓகேவா, இதில் வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமாக சர்க்கரை. சர்க்கரை எதுக்கு அப்படின்னா கலர் கொடுக்கும், நம்ம பரோட்டாக்கு பண்ண மாத்திங்களா அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு
தேவைன்ற அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பிசைஞ்சிங்க அப்படின்னா, நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா பூரிக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு தான் சூற பிசைய போகிறேன். அதனால் கொஞ்சம் கெட் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நான் பிசைய போகிறேன். எப்படி பிசைறேன்னு பாருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம இது பண்ணாலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பிசைஞ்சிக்கோங்க. பூரிக்கு அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம இப்படி அமுக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் பூரி போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அவ்வளோவா உரியாது. இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது இந்த இதை போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு நிறைய இழுக்கும், ஓகேவா? ஸோ பூரி சுடும்போது கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூரி மொறு மொறுன்னு வரும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு நான் இதை வந்து ஊற வச்சிருப்பேன். கொஞ்சமாக வந்துட்டு மீன் குழம்பு இருந்துச்சு, ஸோ அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம், ஓகே? இங்கே வந்துட்டு சுண்டலுக்கு வந்து மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா மஞ்சள்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு இதை ஊற்றி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சுண்டலை போட்டுற வேண்டியதான், ஓகே? அவ்வளோதான், சுண்டல் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதனால தான் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை, ஓகே? ஸோ நான் வந்து சப்பாத்தி சுட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன், ஓகேவா? பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய டின்னர். இதோட வந்து டே ரொட்டீன் முடிஞ்சிருச்சு, ஓகே? பாய். அவ்வளோதான் தெலக்குட்டி. ஸோ நான் வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சப்பாத்தியும் சுண்டல் குருமா மாதிரி ஒன்று வச்சேன். ஸோ சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு டைமு 9:30 ஆயிடுச்சு, ஓகேவா? இனிமேல் தான் கீழே சாணியெல்லாம் போடுவாங்க அம்மா, அப்புறம் என் தங்கச்சி கோலம் போடுவான், நான் மாவு அரைப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம். இப்படி தான் போகும் நியூ இயரு. அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் வந்து பார்த்தீங்க எப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி 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 நியூ இயர். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, கூட இருக்கவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கான கனவுகளை நோக்கி பயணம் செய்யுங்க. அடுத்தவங்க மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கிறத விட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ஃபோக்கஸாக இருங்க, ஓகே? தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். பாய்.